31 செப்டம்பர் 1 இந்த ரெண்டு நாள் வந்து தமிழ்நாட்டில் ஃபார்முலா 4 கார் ரேசிங் மகிழ்ந்து ஓட்ட பந்தயம்னு சொல்லும். அப்ப அந்த கார் ரேசிங் ஃபார்முலா 4 கார் ரேசிங் மிகவும் சிறப்பா நடந்துச்சு. சென்னையில ஐலாண்டு மைதானத்துல நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பத்தின கருத்து பாத்தீங்கன்னா, இப்ப வழக்கமா திமுக நடத்துதுன்னா அதிமுக எதிர்க்கலாம், நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலாம், பிஜேபி எதிர்க்கலாம், காங்கிரஸ் எதிர்க்கலாம், இந்த மாதிரி ஒரு கட்சி எதிர்க்கலாம். ஆனா இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா, பிஜேபி கட்சியில இப்ப நம்ம பார்க்க போற இன்னைக்கு காணொலியில பிஜேபி கட்சியிலேயே ஒரு சிலர் இந்த ஃபார்முலா 4 கார் ரேசிங்க ஆதரிக்கிறாங்க, இன்னும் அதுல ஒரு சிலர் ஃபார்முலா 4 கார் ரேசிங்க எதிர்க்கிறாங்க. அப்போ இவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க, பிஜேபியில யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க, யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா 4 கார் ரேசிங் அப்படின்னா என்னங்கிறத பாத்துருவோம். ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா, அந்த மகிழ்ந்து பயணம் அந்த கார் ரேசிங்கிற போது செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தே ஷுட் ஃபாலோ, அதாவது ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி தான் அந்த இந்த மாதிரி காரு இந்த மகிழ்ந்து தான் பயன்படுத்தணும், இந்த விதிகளை பயன்படுத்தணும் அந்த ஓட்டுநர், இது இந்த மாதிரி விதிகள் சில விதிகளை பயன்படுத்தி நடத்துவதனால தான் இதுக்கு ஃபார்முலா அப்படிங்கிற பேரு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுலயே ஃபார்முலா 4 அப்படின்னு ஏன் வந்துச்சு, இப்போ ஃபார்முலா கார் ரேசிங் எடுத்துட்டோம்னா ஃபார்முலா 1 கார் ரேசிங் இருக்கு, ஃபார்முலா 2 கார் ரேசிங் இருக்கு, ஃபார்முலா 3 கார் ரேசிங், ஃபார்முலா 4 கார் ரேசிங், இடையில ஃபார்முலா ரீஜினல் அப்படிங்கிற ஒரு கார் ரேசிங் கூட இருக்கு. இப்போ ஃபார்முலா 1 கார் ரேசிங் எடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கண்ட்ரி, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல மிக பிரபலமானவர்கள், அதாவது அது ஒரு ஹை ப்ரொஃபஷனல் வச்சுக்கங்களேன், மிகவும் மதிப்பு வாய்ந்தது, அவங்க ஓட்டக்கூடிய அந்த பந்தயத்தில் கலந்துக்கிறது தான் ஃபார்முலா 1 கார் ரேசிங். ஃபார்முலா 2 கார் ரேசிங் எதுக்குன்னா, ஃபார்முலா 1 கார் ரேசிங்க்கு போவதற்கான ஒரு வழி ஃபார்முலா 2 கார் ரேசிங் சொல்லுங்களா. ஃபார்முலா 1ங்கிறது ஒரு எலைட், அப்ப ஃபார்முலா 2ல கலந்துக்கிட்டு நம்ம வெற்றி பெற்றோம்னா ஃபார்முலா 1க்கு போறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஃபார்முலா 2ங்கிறதும் இன்டர்நேஷனல் லெவல்ல தான். ஃபார்முலா 3 கார் ரேசிங் அப்படிங்கிறது இதுவும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடக்கூடிய ஒரு கார் ரேசிங் தான், மிகவும் மதிப்பு மிக்கது தான். ஃபார்முலா 3ல விளையாண்டீங்கன்னா அதுல ஜெயிச்சோம்னா ஃபார்முலா 2க்கு நம்ம போலாம். அப்ப இந்த ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3 இது மூணுமே வந்து ஒரு மதிப்பு வாய்ந்தது, மிக தரம் உயர்ந்த கார் ரேசிங் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார்முலா ரீஜினல். இந்த ரீஜினல்ங்கிறது ஃபார்முலா 3க்கும் ஃபார்முலா 4க்கும் இடையில வருது, அதாவது ஃபார்முலா 3, ஃபார்முலா 2, ஃபார்முலா 1 வந்து மிக அதிகம்னு சொன்னேன். அப்ப மிக அதிகத்துல விளையாடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு பயிற்சி எடுத்தா அதுதான் ஃபார்முலா ரீஜினல். ஃபார்முலா ரீஜினலும் ஃபார்முலா 4ம் வந்து அந்த மூணை விட குறைவு தான். அப்ப ரீஜினல் அப்படிங்கிறது என்னன்னா, பல முறை விளையாடலாம், இதுல ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உயர்ந்ததுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபார்முலா ரீஜினல். அடுத்து ஃபார்முலா 4ங்கிறது இறுதி இருக்கலி, இந்த நாளை ஒப்பிடும்போது ஃபார்முலா 4ங்கிறது மிக குறைவு, அதாவது தகுதி வரை தகுதியை வச்சு பாத்தீங்கன்னா குறைவுன்னு சொல்லலாம். ஃபார்முலா 4 கார் ரேசிங் இதுல வந்து யார் வேணாலும் பதிவிட்டு அந்த நிபந்தனைகளுக்கு உட்படுறவங்க விளையாடலாம், இதுல வந்து ப்ரொஃபஷனல் தான் விளையாடணும் அப்படிங்கிறது இல்லை. ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3 மாதிரி இதுல சாதாரண பயனாளர்களும் கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு இதுல வெற்றி பெறுவதன் மூலம் ஒவ்வொரு படிகளுக்கும் நம்ம உயரலாம். இந்த மாதிரி ஃபார்முலா கார் ரேசிங் இருக்கு 1, 2, 3, 4, அதுல சென்னையில ஐலாண்டு மைதானத்துல நடந்தது ஃபார்முலா 4 கார் ரேசிங். அந்த கார் ரேசிங்க அந்த கார் ரேசிங்க்கு கருத்து பிஜேபி கட்சி சார்பா என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல அந்த பிஜேபியிலேயே இளமை அணி, அதாவது இளைஞர் அணி, யூத் விங்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த யூத் விங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், இந்த இரண்டு சார்ந்தவங்க என்னன்னா கார் இதை கார் ரேஸ ஆதரிக்கிறாங்க. அலிசா அப்படிங்கிறவங்க வந்து ஸ்போர்ட்ஸ சார்ந்தவங்க, அதுபோக பாத்தீங்கன்னா பி செல்வம் அப்படிங்கிறவரு, அந்த பி செல்வம் அப்படிங்கிறவரு யூத் விங்கோட பிரசிடண்டா இருக்கிறாரு பிஜேபியில, அவரு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ஆதரிக்கிறாங்க. இதுல இவரு செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்னையில நடத்தப்பட்ட இந்த கார் ரேஸ் ஆனது மிகவும் ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு, இட்ஸ் அ ஹை ஆக்டேன் எனர்ஜி அப்படிங்கிறார் இவரு வினோத் பி செல்வம். அடுத்து இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் சேர்ந்த அலிசா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதாவது அவங்க வந்து அலிசா அப்படிங்கிறவங்க வந்து நிறைய கார் ரேஸ்ல கலந்துக்கிறாங்க, அவங்களே வந்து ஒரு கார் ரேசர் தான். அவங்க என்ன சொல்றாங்க, நான் நிறைய கார் ரேஸ பாத்துருக்கிறேன், அதே மாதிரி இப்ப சென்னையில நடத்தின இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸும் அதே மாதிரி இருக்குது, மிகவும் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் பாராட்டி போட்டிருக்கிறாங்க. இது இந்த பக்கம்.
இதே அந்த பக்கம் பிஜேபியில பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பிஜேபியில ஹெச்ராஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நடத்தப்பட்ட கார் ரேஸ் ஆனது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகத்தான் நடத்தப்பட்டது. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறவர்ல, தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்ப அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அவருக்காக தான் நடத்தப்படுதோ தவிர்த்து மக்களுக்காக நடத்தப்பட்டது அன்று அப்படின்னு இவர் சொல்றாரு. அது போக இவர் அலிசா சொல்லியிருந்தாங்க, அலிசா நம்ம சொல்லியிருந்தோம்ல, விளையாட்டுத்துறையில் இருக்கிறாங்க, அதே பிஜேபியில தான். அப்ப அந்த அலிசா சொல்லியிருந்தாங்க, உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இந்த நிகழ்வை வந்து மிகச்சிறப்பா நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு அந்த புகழ்ந்து சொன்னாங்க. அத கூட அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இது அப்படி கிடையாது, இது நடத்தப்பட்டதே உதயநிதிக்கு அப்படிங்கறத ஹெச்ராஜ் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்ததா அதே பிஜேபியில எல் முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ இடம் இருக்குது சென்னையில, எதுக்காக கொண்டு போய் நடு சென்னையில வச்சீங்க, நடு சென்னையில எதுக்காக வைக்கிறீங்க, எத்தனையோ இடம் இருக்குதுல, why the car race is held on the heart of the city, எதுக்காக நடு சென்னையில கொண்டு போய் நீங்க இந்த கார் ரேஸ வைக்கிறீங்க. அடுத்து கருணாகரன் அவர்கள் பிஜேபியில என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்னையில் இவ்வளவு இடம் இருக்கும்போது நீங்க கொண்டு போய் நடுவுல வச்சதுனால மக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு அதிகமா ஏற்படுது. அது போக அங்க இருக்கக்கூடிய ஓமந்தார ஆஸ்பத்திரி, அங்க ஓமந்தார ஆஸ்பத்திரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை அங்க இருக்குது. அப்ப அந்த மருத்துவமனைக்கு அவசர அவசர காரணம், அவசர சிகிச்சைக்காக பலர் வருவாங்க, எமர்ஜென்சி அவசர சிகிச்சை தேவைக்காக எத்தனையோ பேர் அந்த மருத்துவமனைக்கு வருவாங்க. அதெல்லாம் வர முடியாம போச்சு, நீங்க கொண்டு போய் அதாவது ஒரு இந்த கார் ரேசிங் எல்லாம் நடக்கும்போது மொத்தமா அந்த இதே வந்து டிராபிக் ஆகும், அப்ப வந்து வழியை மாத்தி விடுவாங்க. அப்போ ஒரு மருத்துவமனைக்கு அவசரமா போகணும்னு எப்படி போக முடியும், முடியாது. அப்ப அதுதான் அவர் கருணாகரன் அவர்கள் கேக்குறாரு, இந்த மாதிரி வேலையை எதுக்கு பாக்குறீங்க, எத்தனையோ இடம் இருக்கு, கொண்டே சென்னையில வெளியே எங்கேயாவது வைக்கலாம்ல, எதுக்குள்ள வச்சுக்கிட்டு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணி விடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன் பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவர்கள் ஒரு வழக்கே போட்டார், ஒரு கேஸே போட்டாங்க, இந்த கார் ரேஸ் நடத்தினதுக்காக ஒரு கேஸே போட்டாங்க. அதுவாக இருந்து என்ன சொல்ல முடிக்கிறாங்கன்னா, பிஜேபியிலேயே சிலர் இதை ஆதரிக்கிறாங்க, சிலர் எதிர்க்கிறாங்க. இப்ப இவங்க எதிர்க்கிறாங்கல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பிஜேபியிலேயே இருந்துகிட்டு, கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு சிலர், பிஜேபியில் இருக்கக்கூடிய சிலரே இந்த மாதிரி அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு கட்சியின், நம்ம கட்சியின் கொள்கைக்கு எதிராக நடப்பது கட்சி வளர்ச்சிக்கு தீங்கை விளைவிக்கும், இட்ஸ் நாட் குட் ஃபார் குரோத் ஆஃப் த பார்ட்டி பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி கட்சியிலேயே இரண்டு பிளவா பண்ணிட்டு இருந்தோம்னா இது பார்ட்டி அதாவது பிஜேபிக்கு வளர்ச்சியை தராது, இது தீங்கு விளைவிக்கும், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கறதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி. இதுல இருந்து இந்த கார் ரேஸ் நடத்தினது முதல்ல அவசியமா, எத்தனையோ அதாவது எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இணைஞ்சு கிடக்குதாம், எத்தனையோ பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குதாம், அப்ப மாணவர்கள் படிப்பதற்கு சரியான பள்ளிக்கூடங்கள் இல்ல, எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் கழிவறைகள் இல்ல, அப்ப எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த கார் ரேஸ் நடத்தினது நடத்த வேண்டுமா அவசியமா அப்படி அப்படிங்கறத கேள்வி, இந்த கார் ரேஸ் நடத்த வேண்டியது அவசியமா அப்படிங்கறத கீழே சொல்லுங்க. அப்படியே கார் ரேஸ் நடத்தினாங்க, அது சென்னையில நடுப்பகுதியில கொண்டு போய் ஐலாண்ட் மைதானத்துல வச்சதுனால அந்த ரெண்டு நாள் பல பேர்த்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல பேர் அவதிப்பட்டாங்க. அந்த அவதி தேவைதானா, அதாவது கார் ரேஸ் நடந்துச்சு அப்ப அதுக்காக நம்ம அவதிப்பட்டுதான் ஆகணும்னு சொல்றீங்களா, இல்ல இதை வேற ஒரு இடத்துல வச்சிருந்தா அவதிப்பட்டிருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்களா, என்ன சொல்ல வர்றீங்க, உங்க கருத்தை கீழே சொல்லிருங்க. அதுவரை அடுத்த ஒரு சிறந்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பிற்குரிய ஜெகதீஷ்.